காங்கிரஸ் ஓட்டை வாங்கியா ஜெயிச்ச? திமுக ஓட்டில்தானே ஜெயிச்ச? மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏவை சராமரியாக கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக நகராட்சி தலைவர். மயிலாடுதுறையில் தருமபுரம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி உள்ளது. இக்கல்லூரிக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலம் கல்லூரியின் பின்பகுதியில் உள்ளது. இங்கு கல்லூரிக்கு தேவையான நூலக கட்டிடத்தை 4.40 கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 2 அடுக்கு மாடியில் கட்ட திட்டமிடப்பட்டு அதன் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்னர் அங்கு 2-வீலரில் வந்து இறங்கிய திமுக நகர செயலாளரும் நகராட்சி தலைவருமான குண்டாமணி செல்வராஜ் நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் அடிக்கல் நாட்டியதை கண்டித்து கட்டட ஒப்பந்தக்காரர்களிடம் கடும் வாக்குவாதம் செய்தார். எம்பி, நகராட்சி தலைவர், கவுன்சிலர் என யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் எப்படி வேலையை தொடங்கலாம்? இந்த இடத்திற்கு நகராட்சி தீர்மானம் இன்னும் நிறைவேற்றவில்லை, இங்கே கூட்டம் கட்டிடுவீங்களா, எப்படி கட்டுறீங்கன்னு பார்க்கிறேன் என வாக்குவாதம் செய்தார். இதையடுத்து அங்கிருந்து விலகி சென்ற காரில் எம்எல்ஏ ராஜகுமார் காரில் அமர்ந்தபடி நகராட்சி தலைவரை சமரசப்படுத்த முயன்றார். கட்டிடம் கட்டுவது குறித்து கோபமடைந்த நகராட்சி தலைவர் குண்டாமணி செல்வராஜ், எம்எல்ஏவிடம் நீ எப்படி இங்கு வந்த, நீ காங்கிரஸ் ஓட்டிலேயா ஜெயிச்ச, திமுக ஓட்டை வாங்கித்தானே ஜெயிச்ச என கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் ஓட்டிலே ஜெயிச்சாரு, திமுக இதெல்லாம் ஜெயிச்சாரு, திமுக யாருமே கிடையாது, எல்லாரும் சிந்து புரிஞ்சுக்கணும், எம்எல்ஏக்கு அடிச்சு நிக்கணும். அதுக்கு நிறைய பேசுவான், நீ வந்தே தப்பு, நீ எம்எல்ஏனா, நீ வந்தே தப்பு, எப்படி வந்த நீ எம்எல்ஏனா, நீ ஒரு சேர்மன் இருக்குன்னா உன்னை ஜெயிக்க வச்சாரு. நீ சொல் வேணாண்ணா, எனக்கு சொல்ற கேளுங்கண்ணா, நான் நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்க மாட்டேண்ணா. இன்னும் நான் என் வார்த்தையை அப்படியே குறைச்சிட்டீங்க, பேச்சியா குறைச்சிட்டீங்க. பாதி இடம்தான் இல்லை தீர்மானம் வச்சிருக்கு, பாதி இடத்துக்கு இந்த தீர்மானங்களும் நான் வேற மாதிரியே போயிடுவேன், பாதி தான் இல்லை இடம், ஒரு சர்வே நம்பர் இன்னொரு சர்வே நம்பர் கிடையாது, அது தெளிவுபடுத்திட்டேன். என்ன தலை தலை என்ன அர்த்தம் காட்டுறீங்க, என்ன அர்த்தம் இதை சொல்றது இல்லையா? யாத்தையும் திருட்டு தினமா பண்ணுறீங்களா? தலைவர் அறிவிச்சு திட்டம் தானே, அறிவிச்சு அவர் பண்ணி தானே கொடுக்குற, முதல் தினம் பண்ணி கொடுக்குறாரு. ஏன் 4 படி சொல்றதுன்னா உனக்கு என்ன சங்கடம்? நீ ஒப்பந்தக்காரதானே? மாவட்டத்தில் பேசுனேண்ணா, அவங்க வந்து டைம் இல்லை, நான் கொஞ்சம் சரி மாவட்டத்தில் பேசுகிறேன், அடுத்தபடி ஆற்ற சொல்லணும், அடுத்தபடி ஆற்ற சொல்லணும். காலேஜில் வந்து இதை சொல்லிட்டேன், காலேஜில் பூஜைக்கு யார் யார் சொல்லணுமோ அதை எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்போ இதை போட்டோக்கள் மறுபடியும் பண்ணுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா, புத்தகங்கள் பண்ணுறதுக்காக எல்லாம் எம்எல்ஏட முடிஞ்சிட்டேன், எல்லாம் எம்எல்ஏட முடிஞ்சிட்டா, எம்எல்ஏ சொல்ல மாட்டாருங்க, எம்எல்ஏ கண்ணாங்க இன்றைக்கி இருந்து போடுவாருங்க. எம்எல்ஏ கண்ணா காங்கிரஸ் ஓட்டிலே ஜெயிச்சாரு, திமுக இதெல்லாம் ஜெயிச்சாரு, திமுக யாருமே கிடையாது, எல்லாரும் சிந்து புரிஞ்சுக்கணும், எம்எல்ஏக்கு அடிச்சு நிற்கணும். அதுக்கு நிறைய பேசுவான், நீ வந்தே தப்பு, நீ எம்எல்ஏனா, நீ வந்தே தப்பு, எப்படி வந்த நீ எம்எல்ஏனா, நீ ஒரு சேர்மன் இருக்குன்னா உன்னை ஜெயிக்க வச்சாரு, உன்னை ஜெயிக்க வந்து மாதத்தில் ஒரு பயம் உன்னை ஓட்டு கட்டானா, ஒருத்தவங்க நான் தான் உன்னை ஜெயிக்க வச்சேன், சண்டை போட்டு